அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பேசிக் குவிஸ் நடந்துட்டுருக்கு, அசஸ்மெண்ட் டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. அதில் நாம் எவ்வாறு செய்வது அப்படிங்கிறதுக்காக சில டிப்ஸ் கொடுக்குறோம். நாம் எக்ஸாம் போர்ட்டலில் போயிட்டு என்ன பண்ணணும்னா, க்ரோம் ப்ரௌசர், அதில் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் தான் நமக்கு இருக்குது ஹைடெக் லேபில். ஸோ அதில் போயிட்டு இங்கே கொடுத்துருக்குற அந்த லிங்க்கில் கரெக்டாக நம்ம போய் ஓப்பன் பண்ணணும். HTTP செமிகோலன் 2 வரும் exams.tnschools.gov.in/login. இந்த ஸ்லாஷ் லாகின்றது நம்ம கரெக்டாக கவனிக்கணும். அங்கே நம்ம ஓப்பன் பண்ணும்போது சில டைமில் gov.in-ஓட நிற்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேறு எதுனா இருந்தால் கூட அந்த இடத்த டெலீட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் லாகின் போட்டு நாம் உள்ளே லாகின் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, Ctrl+Shift+R அதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா, நமக்கு வெர்ஷன் அப்டேட் ஆகாமல் இருந்தாக்க அந்த அப்டேட் வெர்ஷன் வந்து ஈஸியாக அப்டேட் ஆகிடும். ஸோ ஸ்லாஷ் லாகின் இருக்கணும், அதுக்கு முன்னாடி Ctrl+Shift+R இது ரெண்டையும் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு வெர்ஷன் அப்டேட் ஆகிட்டு கரெக்டாக நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு நேராக போய் நிற்கும். அப்படி நிற்கும் போது நம்ம எளிமையாக லாகின் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை எழுதலாம். லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸோடைய எமிஸ் ஐடி அதுதான் லாகின் ஐடி. அடுத்து பார்த்தோம்னா பாஸ்வேர்டு போது லாஸ்ட் 4 digits ஆஃப் எமிஸ் ஐடி அட் ஸ்டூடெண்ட்ஸ் இயர் ஆஃப் பர்த், இதை கரெக்டாக நம்ம டைப் பண்ணோம். சரிங்களா, டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணோம். இப்போ எமிஸ் ஐடி அப்படின்னும்போது ஸ்டூடெண்ட்டோடைய ஐடி கார்டில் இருக்கும், அட்டெண்டன்ஸில் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் யூடேஸ் நம்பரை யூஸ் பண்ணி TNMIS போயிட்டு ஸ்கூல் யூடேஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு நம்மளுடைய கிளாஸில் இருக்கிற பிள்ளைங்களுடைய நம்ம ஐடியை ஈஸியாக எடுத்துக்கலாம். எமிஸ் நம்பர் தான் ஐடி. சரிங்களா, இவ்வாறு நம்ம செய்யும்போது பேசிக் குவிஸை ஈஸியாக அட்டன் பண்ணலாம், எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் Ctrl+Shift+R அதை யூஸ் பண்ணணும். எமிஸ் ஐடியை கரெக்டாக போடணும். அடுத்தது பாஸ்வேர்டையும் கரெக்டாக போட்டு போனோம்னா எளிமையாக தேர்வை எழுதலாம். அவங்க குறிப்பிட்ட டைமில் நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன டைமில் சொல்கிறாங்களோ அந்த டைமில், ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக எளிமையாக தேர்வை நம்மளால் எழுத முடியும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதே வந்து குவிஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.